வணக்கம் பபுட் வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துருக்க பபுட் ஷேன் நான் நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி ஸோ எல்லாருமே அந்த பயம் நம்ம எபிசோட் சிக்ஸ் ஆஃப் நம்ம சீசன் டூ ஆஃப் நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன்ஸ் பார்த்துருப்போம் அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு எபிசோடில் ஏகப்பட்ட விஷயங்களை காட்டினாங்க அண்ட் அதில் ஒரு முக்கியமான கேரக்டரை பற்றி இப்போ தான் மென்ஷனே பண்ணுறாங்க ஃபஸ்ட் சீசனில் மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல பட் இப்போ தான் அந்த கேரக்டரை மென்ஷன் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம டேரன் டார்கேரியன் ஸோ நம்ம டேரன் டார்கேரியன் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கேரக்டர் நான் கேள்விப்படலே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் நம்ம விசேஷ நம்ம ஆலிசனுக்கும் பிறந்த நாலாவது குழந்தை எஸ் இந்த கேரக்டர் பற்றி தெரியாதவங்களும் நான் சொல்கிறேன் மூணு குழந்தைங்க கிடையாது நம்ம ஏகான் எய்மன் ஹெலனா மட்டும் கிடையாது டேரனும் ஒரு பையன் இருந்தார் அண்ட் இவர் வந்து போய் யங்கஸ்டாக இருக்கிறனால மோஸ்ட்லி யங்கஸ்ட் சைல்டுனா அந்த வந்து ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டார்கரேன் உங்களோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டஸ்டர்னா லேண்டஸ்டர் ஹவுஸ்க்கு வந்து போய் அமுச்சு வச்சிருவாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டஸ்டர்ல நம்ம லார்ட் ஆஃப் கேஸ்ட்லி கேஸ்ட்ரலாக் அந்த லார்ட் பேரம்னு இருப்பாங்களே ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோலில் மோஸ்ட்லி அந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும் ஸோ நீங்கள் வந்து நிறைய இடத்துல இருந்து பார்க்கலாம் சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு பெரிய லெவலில் இருந்தாங்கனோம் மெயின் த்ரோன் அந்த மாதிரி இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்டார் ஃபேமிலியே இருந்தாங்கன்னா மோஸ்ட்லி அந்த பயன் யங்கஸ்டர் வந்து அங்கேயே வளர்த்துவாங்க ஓகேங்களா சோ இதுதான் நீங்க பார்க்க முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கிற நம்ம டேரன் டார்க்கு அந்த நம்ம ஓல்ட் டவுன் வச்சிருப்பாங்க ஓல்ட் டவுன்ல நம்ம ஹைட் அவருக்கு கிட்ட வந்து அவர் இருப்பாரு ஸோ அங்கதான் அந்த பையன் குரூ ஆவார் ஓகேங்களா சோ அப்படி இருக்கும் போது ஏன் இந்த டார்கெட் அந்த ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேட்ட நான் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கைண்டான ஒரு ஆளு அண்ட் லைக் ஃபேவரட் கேரக்டர்ஸ் கொடுங்க இவருமே சரி இவரோட செகண்ட் ஆஃபீஸ் நேம் ஐ மீன் நம்ம டேர் அண்ட் செகண்ட் ஆஃபீஸ் நேம்மே ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்மே இந்த பையன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம இந்த ஒரு சாங் ஆஃப் ஃபைர்ஸ் அண்ட் ஃபயர்ல அப்படி பாக்கும்போது ஏன் இவர் அந்த பையன் வந்து ஒரு நல்ல கேரக்டர்னா சொல்கிறேன்னா நிறைய ரீசன்ஸ் வந்து பையன் இருக்கு அண்ட் இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பாயிலர்ஸ் வந்து பையன் வரலாம் ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்பாய்லர் சொல்லி தான் அந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்ல முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஸ்பாயிலர் வேணாம்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கங்க ஸோ நம்ம வந்து பையன் இப்போ ஸ்பாயோட சொல்ல போகிறோம் அண்ட் ஸ்பாயிலர் வார்னிங் நான் சொல்லிக்கிறேன் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏல் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இவர் வந்து பையன் நம்ம விசேஷ் ஒன் டார்கேட் இருக்கும் நம்ம அலிசண்ட் ஹைட் அவருக்கு வந்து பையன் வந்து பிறந்தவர் அண்ட் சின்ன வயசுலேருந்து அந்த பையன் வந்து இருந்தார் பட் இருந்தாலுமே அந்த பையன் ஒரு ஹேண்ட்ஸம் பாயின்னு சொல்லுவாங்க அண்ட் ஆல்சோ இவர் தான் அந்த பையன் செம்ம பாப்புலருங்க ஐ மீன் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் நம்ம ஏகான் எயோண்ட விட அண்ட் ஆல்சோ இவர் தான் அந்த பயன் ஜெர்னலிஸ்ட்ன்னு சொல்லியிருப்பாங்க ஐ மீன் ரொம்ப ரொம்ப ஒரு கைண்டான பிரதர்னு கூட சொல்லியிருப்பாங்க அண்ட் டேரன் வந்து நீங்கள் ஏன் கேள்விப்படலாம்னு கேட்டிங்கன்னா புக்ஸ்லேயுமே அந்த பையன் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப இது ஏஜ் கேப் ரொம்ப இருக்கிறனால இவன் வந்து பையன் வந்து எப்போதுமே தன்னோட பிரதர்ஸோட ஷேடோலேயே அந்த பையன் இருந்துட்டுன்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலுமே நம்ம டேரன் வந்து அவனுக்கான சம்பாரிச்சிட்டேன் நம்ம ஓல்ட் டவுன்ல ஓகே ஸோ ஏர்லி லைஃப்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலுமே எல்லாருக்குமே அவரை பிடிக்கும் அப்படி இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேரன் வந்து கிட்டத்தட்ட வந்து பேர் நம்ம ஜெஹரிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம டேரனுக்கு ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே தான் பிறந்திருப்பாங்க அண்ட் ஆல்சோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தா நம்ம டேரன் டார்க்க நான் ரொம்ப கைண்ட்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கான மெயின் ரீசனும் நான் சொல்கிறேன் முக்காவாசி பேர் முக்கியமாக நம்ம காமன் ஃப்ரோக் வந்து பார்த்தா நம்ம ஓல்ட் டவுனில் இருப்பாங்களே ஸோ எல்லாருமே நம்ம டேரன் பற்றி நல்லா தான் சொல்லியிருப்பாங்க அண்ட் நம்ம ஆர் ஆர் மார்டினுமே அது கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார் லைக் ஒன் ஆஃப் த கைண்டஸ்ட் டார்கர்னுட்டு அண்ட் ஓகே ப்ரோ ஸோ இவ்வளோ நாள் எங்கே இருந்தான்னு கேட்டிங்கன்னா நாளே சொன்ன மாதிரி இவன் வந்து பார்த்தா நம்ம ஓல்ட் டவுனில் நம்ம ஆர்மன் ஹைட் டவர் இந்த கேட்டர் நீங்கள் இன்னும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேட்டர் ஆர்மன் ஹைட் டவர் வந்து பார்த்தா வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம இவரோட கசின் ஓகேங்களா நம்ம கசின் அண்ட் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பையன் வந்து ஒரு கபீரரா போயிருப்பான் ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு நைட்டோட ஸ்கொயர் மாதிரி ஓகேங்களா அப்படி இருக்கும் போது இந்த ஒரு பையன் வந்து அதுக்கப்புறம் டெத்துக்கு அப்புறம் கேரக்டர் பெரிய அளவு காமிச்சிருக்க மாட்டாங்க புக்ஸ்லயுமே பட் இருந்தாலுமே வந்து இவனுக்கு ஒரு டிராகன்மே இருக்கும் எப்பன்னு கேட்டிங்கன்னா வெறும் ஏஜ் ஆஃப் ஆப் சிக்ஸ்லயே உங்களுக்கு டிராகன் இருக்கும் அண்ட் இவனோட டிராகன் தான் வந்து பியூட்டிஃபுல் ட்ராகன்ஸ் டிராகன்ஸ் பார்த்துட்டோம் பக்காவாக இருக்கும் ஸோ நம்ம டெசரியான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் காட்டிலங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பான விஷயம் நான் நினைக்கிறேன் பிகாஸ் காட்டு இருக்கணும் நான் அதுக்காக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பட் காட்டில் சீசன் த்ரீல காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை அட்லீஸ்ட் சீசன் டூ எண்டிங்லேயே அது காட்டுங்க ஸோ அப்படி இருக்கும் போது இந்த ட்ராகனை வச்சுட்டு அந்த பேர்ந்து நம்ம ஓல்ட் டவுனில் தான் இருந்தான் அண்டு நிறைய இடத்துல அந்த பேர்ந்து பேட்டில் பண்ணும் போது இவன் நம்ம டிராகனை கூட்டிகிட்டு வந்திருக்கான் நம்ம லார்டு ஆர்மண்ட் ஹைட் அவர் நம்ம ஆர்மண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஜெயிக்கிறதுக்கான காரணமாவே நம்ம டேரன்னா இருந்தான் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேட்டில் ஆஃப் தனி ஒன்ல தான் அந்த பையன் வந்து இவன் வந்து நம்ம ஒரு டிஃபீட் கிட்டும் பயன் நம்ம ஓர்மெண்ட் ஆகி தவிர தோக்குற அளவுக்கு போயிருப்பாரு பட் நம்ம டேரன் வந்து அங்கே டெசரியானில் வந்து அந்த ஆர்மியை அந்த சேவ் பண்ணிருப்பான் அண்ட் ஆல்சோ அந்த டைமில் நம்ம ஆர்மண்ட் வந்து நைட் பண்ணியிருப்பார் இவரை அண்ட் நைட் பண்ணி நம்ம விஜிலன்ஸ் ஸோ இந்த வெலேரியன்ஸ் வார்டை வந்து பார்த்து கொடுத்துருப்பாரு அண்ட் ஆல்சோ நம்ம டேரனுக்கு அந்த நேம் கிடச்சிருக்கும் டேரன் த டேரிங் ஓகேங்களா ஸோ நல்லா இருக்குல்ல ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ எந்தளவுக்கு வந்து பார்த்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர்னு பாருங்கள் அண்ட் ஆல்சோ நம்ம ஏகான் வந்து பார்த்தா வந்து நம்ம ரூக்ரெஸ்ட் ஐ மீன் இப்போ நம்ம ஏகான் சகேன் வந்து பார்த்து ரூக்ரெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தா அடிபட்டு கிடப்பான்ல ஸோ இப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு கேரக்டர் வந்து அந்தளவுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க பட் தான் வந்து இவன் ஃபுல் டைமா வார்ல வந்து பெரிய லெவல்ல இன்வால்வ் ஆவான் அண்ட் இந்த பையனுக்கு வந்து ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்கும் சோ நான் இதை வந்து சொல்றேன் ஓகே இந்த நம்ம ஃபுல் டீப் ஸ்பாய்லர்ஸ்க்கு சொல்ல போறோம் சோ இது வந்து பத்தியா ஃபுல் ஸ்டோரியோட ஸ்பாய்லர் சோ கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு ஸ்பாலர் வார்னிங் ஓகேங்களா சோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆல் இவன் வந்து நம்ம டேரன் டார்கெட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான் அந்த ஸ்கவுட்டிங் பண்றது இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பான் இவனோட பெரிய ஒரு மோமெண்ட் எப்போன்னு கேட்டிங்கன்னா தன்னோட நெஃப்யூ வந்து நம்ம மேல நம்ம பிட்டர் ப்ரீச் இறந்துருவான் சோ அப்படி இருக்கும்போது அந்த பிட்டர் பிரிட்ஜோட லேடியை வந்து இவன் பர்ன் பண்ணிடுவான் அண்ட் அந்த டவுனே வந்து ஃபுல்லாக பர்ன் பண்ணிடுவோம் ஸோ இதான் நம்ம டேரனோட ஒரு மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் பேட்டில் நான் சொல்லுவேன் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ஃப் நம்ம ஹியூ ஹேமரி நம்ம டம்புள் டவுனுக்கு அமைச்சு நீங்க இந்த நம்ம டே அப்படின்னு அந்த பையன் வந்து டிஃபெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம பிளாக்ஸ் அனுப்புவாங்க பட் இந்த ரெண்டு பேருமே அந்த பையன் நம்ம கிரீன்ஸ் பக்கம் வந்து பையன் சாஞ்சிடுவாங்க ஓகே கிரீன்ஸ் பக்கம் சாஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆர்மண்ட் வந்து நம்ம பேட்டில் ஆஃப் டம்பிள்டன் ஃபர்ஸ்ட் பேட்டில் வந்து பையன் இறந்துருவான் ஸோ இறந்ததுக்கப்புறம் நம்ம ஆர்மண்ட் இறந்துட்டார்ல ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டைம் லைனில் நம்ம எய்மண்ட் வந்து இருக்க மாட்டோம் ஏகானும் வந்து பேர் நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ ரெண்டு நோபல் ஹவுஸாக பிரிஞ்சிருப்பாங்க நம்ம கிரீன்ஸே ஒரு நோபல் ஓகே என்ன சொல்றாங்க கேட்டிங்கன்னா நம்ம டேரன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரின்ஸ் ஆஃப் டிராகன்ஸ் ஆகும் சொல்லுவாங்க இன்னொருத்தவங்க வந்து என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிங்கா ஆறு வச்சிடணும் ஏன்னா எயமண்ட் இறந்துட்டான் பேட்டில் ஆஃப் பேட்டில் ஆப் த காட்ஸ் ஐல அண்ட் அதுக்கப்புறம் நம்ம நம்ம இவர் டேமன் கூட ஃபைட் பண்ணும்போது அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏகான் வந்து இறந்துட்டாருன்னு நிறைய பேர் ப்ரொக்ளைமே பண்ணிட்டாங்க ஓகேங்களா சோ அப்படி இருக்கும் போது நம்ம இவர் டேரன் தான் கிங் நினைப்பாங்க ஓகே டேரன் வந்து பாத்தீங்கன்னா கிங் ஆகும் நினைக்கிறாங்க பட் இங்க என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா டேரன் டார்கரன்ட்ட கிங் ஆகுன்னா அவர் கிங்ஸ் லேண்டிங்கை கேப்ச்சர் பண்ணணும் ஃபஸ்ட்டு கிங்ஸ் லேண்டிங்கை கேப்ச்சர் பண்ணணும்னா அவருக்கு வந்து ஹெல்ப் வேணும் ஸோ அப்போ தான் நம்ம ஹால் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க பட் இருந்தாலும் அவங்க என்ன கேட்டிருப்பான்னு கேட்டிங்கன்னா தான் தான் கிங் ஆகும்னு சொல்லி நம்ம ஹியூ கேமர் வந்து பார்த்து கேட்டிருப்போம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தா நம்ம டேரன் டார்கெட் வந்து அந்த ஒயின் எடுத்து அவங்க மூஞ்சில் வந்து ஊற்றிருப்பாரு ஸோ நீ கிங் ஆகப் போறியா அதே மாதிரி தான் வந்து பார்த்து கேட்டிருப்பாரு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தா வந்து நம்ம டேரன் டார்கெட் வந்து அவோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்து பண்ண முடியுது ஸோ நம்ம ஹியூ கேமர் வந்து பார்த்து நம்ப முடியாதுன்ட்டு அண்ட் இந்த ஒயின் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஹியூ கேமர் வந்து பார்த்து ஒரு அயன் க்ரௌன் மாதிரி வந்து பார்த்து வேர் பண்ணியிருப்பான் ஓகேங்களா ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த ஏகப்பட்ட பேர் கோவப்பட்டிருப்பாங்க முக்கியமாக நம்ம ஹை டவர்ஸும் நம்ம ரீச் லாட்ஸும் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நம்ம கேப் க்ரோஸுங்கிற ஒரு விஷயம் ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருப்பாங்க ஸோ அவங்கள வச்சு அந்த பையன் வந்து இவனை வந்து முடிச்சு கட்டிடணும்னு நினைப்பாங்க ஐ மீன் நம்ம ஹியூ ஹேமரி சரி நம்ம அல்ப் தோட்டிங் கொண்டு நினைப்பாங்க அப்படி பார்க்கும் நம்ம டேரன் டேரியன்ட்டு வந்து பையன் பர்மிஷன் கேட்டு தான் பண்ணுவாங்க ஆனால் நம்ம டேரன் ஒத்துப்பான் ஏன்னா அவன் நல்லாவே தெரியும் ஸோ இப்போ இருக்கிற கிரீன்ஸ் வந்து பையன் தோத்து போனால் கூட நம்ம பிளாக்ஸ் வந்து ஓரளவுக்கு இவங்களை இது பண்ணுவாங்க பட் நம்ம ஹியூ ஹேமர்ட்டு இருக்கிற வெர்மி தோட்டி நம்ம அல்ப் தோட்டில் இருக்கிற நம்ம சில்வர் வெங்கி இந்த ரெண்டு ட்ராகன்ஸுமே வந்து பையன் ஒரு பெரிய டிராகன்ஸுங்க சோ அதுல நம்ம டேரனோட டெசரிய பண்ண கூட முடியாது அண்ட் இந்த ரெண்டு பேரும் விட்டு வச்சா கண்டிப்பா நம்ம பிளாக்ஸ் ஐ மீன் ஒரிஜினல் டார்களுக்குமே வந்து பயம் ப்ராப்ளம்ஸ் வந்துடும் சோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஏதாவது பண்ணணும்னா சொல்லி வந்து அனதர் ஒரு பிளாக் ஃபயர் மாதிரி ஆகிடக்கூடாது ஐ மீன் பிளாக் ஃபயர் ரிபிள் பார்த்து இதுக்கப்புறம் நான் நடக்கும் பட் இயர்லியான ஒரு பிளாக் ஃபயர் ரிபிலின்னு வச்சுக்கங்களேன் ஸோ அது மாதிரி அந்த பையன் வந்து இருக்கும் இருந்திருப்பாரு அண்ட் இவருமே ஆர்டர் கொடுத்துருப்பாரு அந்த ரெண்டு கேட்டர்ஸையும் அதை பையன் கொள்ள சொல்லி அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம செகண்ட் பேட்டில் ஆஃப் கம்பிள்டர் நடந்திருக்கும் அண்ட் இந்த பேட்டில் நம்ம டேரன் வந்து பயன் வந்து இறந்துருப்பாரு அண்ட் எப்படி இறந்தாரு சொல்லி அந்த பையன் அந்த ஆர்டி அந்த பயன் நிறைய பேர் தெரில பட் நிறைய பேர் வந்து நம்ம பிளாக் ட்ராம்போங்கிற ஒரு கேட்டர்ன் இந்த பிளாக் ட்ராம்போ தான் அந்த நம்ம மார்னிங் ஸ்டார் வச்சிருந்தாரு ஸோ அவர் தான் அந்த பையன் வந்து இவர் கொண்டாருன்னு சொல்றாங்க பட் நிறைய பேர் அந்த என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா அவர் நம்ம டென்ட்ல தூங்கிட்டு இருந்தார்ல நம்ம நம்ம சீஸ்மோக் தான் அட்டாக் பண்ணியிருப்பார் நம்ம ஆளுன்னு தான் அட்டாக் பண்ணிருப்பாரு ஸ்மோக் அட்டாக் பண்ணும்போது அவர் எரிஞ்சிட்டார் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து யாருன்னு சொல்லி சொல்லித்தரில் பட் மோஸ்ட்லி அந்த பையன் டேரன் வந்து அவர் டென்ட் வந்து அந்த பேர்ன் ஆனதுக்கு அப்புறம் தான் இறந்தாருன்னு சொல்றாங்க சோ இதுதான் அந்த பையன் நம்ம டேரனோட ஒரு வாழ்க்கை அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான் ஏன்னா நம்ம கிரீன்ஸ் வந்து தோக்குற நிலமையில இருந்தப்ப இவர் தான் ஓரளவுக்கு அந்த அந்த வாரை இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு போனா பட் இந்த பையன் இந்த ஒரு வாரில் இல்லாமல் நார்மலாக போறதுனால கண்டிப்பாக ஒரு நம்ம கைண்டஸ்ட் டார்கன்ஸாக வந்திருப்போம் பட் வார் மேக்ஸ் பீப்புள் மேட் ஓகேங்களா அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரின்ஸ் டேரன் வந்து பெரிய லெவலில் வந்து பையன் வந்து அதுக்கப்புறம் பேசல பட் இருந்தாலுமே நம்ம டேரன் சொல்லி வந்து பையன் நிறைய பேர் வந்து பையன் வர ஆரம்பித்தாங்க நம்ம ஏகாந்த் தேர்ட் ரூலிங் ரூலிங்கில் பட் நிறைய பேர் வந்து பையன் வந்து அதை வந்து இம்பாஸ்ட் சொல்லி வந்து பையன் முடிவே பண்ணிட்டாங்க அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கேரக்டர் நிறைய பேர் வந்து பையன் வந்து அதுக்கப்புறம் வந்த டார்கெட்ஸும் சரி அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சரி நம்ம இந்த ஒரு கேரக்டர் பற்றி நிறைய பேசியிருக்காங்க பட் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான விஷயம் என்னன்னு பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா சின்ன பையன் வந்து பையன் பயப்பட மாட்டாங்க இவன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டைமண்ட் நீங்கள் டைமண்ட் வந்து நம்ம டேமண்ட் கேட்டர் மாதிரி பார்த்துருப்போம் பட் அந்த டேமண்டோட பிரேவரி மட்டும் நீங்கள் வந்து அந்த பையன் கொடுத்தா எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ சின்ன வயசுலேயே அந்த பையன் வந்து ஒரு பேட்டில் அசிஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை டா அந்த டிராகன் எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும் இல்லை அந்த பையன் கமாண்டு க பர் பர்ஃபெக்டாக ஒரு கமாண்ட் கொடுப்பான் ஐ திங்க் மோஸ்ட்லி இந்த எய்மண்ட் ஏகானி வந்து பையன் வந்து கம்பேர் பண்ணுறப்ப ஏகான் வந்து பையன் வந்து ஒரு கைண்டான ஒரு ஓரளவுக்கு கைண்டான ஒரு கிங் தான் நம்ம எய்மண்ட் வந்து ஒரு கைண்ட் கிடையாது ஒரு ஃபுல்லாக ஒரு க்ரூவல்னா நான் சொல்லுவேன் எய்மண்டை ஸோ அப்படி இருக்கும் போது இந்த ரெண்டு பேரும் கலந்து வச்ச மாதிரி ஒரு பிரேவரியாகவும் இருக்கான் கைண்டாகவும் இருக்கான் ஸோ அதே மாதிரி தான் ஒரு கேரக்டர் நம்ம டேரன் கேரன் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஒரு பார்க்க எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரிவித்து சொல்லி சொல்லித்தரல ஆஹ் நீங்கள் நினைக்க சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ்